ஸோ வணக்கம் மக்கள்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷிப் வந்து இதுதான். இட்ஸ் அ டக் அண்ட் திஸ் இஸ் கால்ட் அ பார்ஜ். இது ஒரு 2500 ஜிஆர்டி இருக்கக்கூடிய ஒரு பார்ஜ். ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து ஷிப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பாருங்கள், இதுதான் டகோட ஃப்ரண்ட் சைட். இது வந்து ஆங்கரிங்க்கு போகிறதுக்கான இந்த விஞ்ச் இங்கே இருக்குது அண்ட் க்ரூ கேபினோட எமர்ஜென்சி எஸ்கேப். வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ். ஓ மை காட், இதுதான் கேப்டனோட கேபின். உள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்க முடியாது. இது ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் யூனிட். க்ரூவோட கேபின் இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். இது சீஃப் இன்ஜினியரோட ரூம். இது வந்து மெஸ் ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ மெஸ் ரூம் அண்ட் கிச்சன் குக்கிங் பர்பஸ்க்காக எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது. சரி, கேப்டனோட ரூம் அப்படி என்ன தான் இருக்குன்னு எட்டி பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து போய் பார்க்க போகிற இடம் பிரிட்ஜ். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வெல்கம் டு த பிரிட்ஜ். ஸோ இதுதான் இந்த டக்கோட பிரிட்ஜ். எக்யூப்மெண்ட்ஸ், ரெடார், பைனோகுலர்லாம் இருக்குது, காம்பஸ், கண்ட்ரோலிங் யூனிட், ஸ்பீட் கண்ட்ரோலிங், ஃபுல்லாக எல்லா சிஸ்டமும் இங்கே இருக்குது. விஹெச்எஃப் மேலே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒரு டெஸ்க், பிரிண்டிங் மிஷின்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ பெரிய பிரிட்ஜாக இருந்தால் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இது சொல்லுவேன். ஸோ இது ரொம்ப சின்னதாக இருக்கனால கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் சொல்லணும். சரி, பின்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாங்க, பின்னாடி துணி தான் காயப்பட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட். சரி வாங்க, நெக்ஸ்ட் அப் நம்ம பார்க்க வேண்டிய இடம் இன்ஜின் ரூம். ஸோ இன்ஜின் ரூம் நம்ம உள்ளே போகிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மெயின் இன்ஜின் இருக்கு. இந்த பக்கம் ஸ்போர்ட்ஸ் செட் அண்ட் ஸ்டார்போ செட், ரெண்டு மெயின் இன்ஜின் அண்ட் எப்பயும் போல் ரெண்டு ஜென்ரேட்டர். ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ரெண்டு ஜென்ரேட்டர்ஸ், கண்ட்ரோல் பேனல், ஈசிஆர்லாம் இங்கே கிடையாது. ஸோ டூ ஜென்ரேட்டர்ஸ், ஸ்பேர்ஸ், லூபாயில் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இதோட இன்ஜின். ஸோ மொத்த இன்ஜின் ரூமே ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் மேலேருந்து டாப் வியூவில் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ மேலேருந்து பார்த்தா இதுதான் டாப் வியூ. அண்ட் வாங்க கப்பலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் அ பேக் வியூ ஆஃப் ஷிப். மூரிங் ரோப் இருக்குது. நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே இருக்குது. தட்ஸ் ஆல் தி ஷிப். ஓகே வாங்க, நெக்ஸ்ட் நம்ம போய் டோவிங் வெசல் போய் பின்னாடி இருக்க பார்ஜை பற்றி பார்ப்போம். ஸோ மக்கள்ஸ் பார்த்துக்கோங்க, இதுதான் டாப் வியூ ஆஃப் அ ஷிப். சரிங்களா, சாரி மாற்றி சொல்லிட்டேன், டாப் வியூ ஆஃப் பார்ஜ். சரிங்களா, நெக்ஸ்ட் உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வாங்க. ஸோ இதுதான் டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய இடம். இந்த இடத்துல வந்து ஹோஸ் கனெக்ட் பண்ணுவாங்க அண்ட் திஸ் ஆல்சோ. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 2500 ரூபா ஜிஆர்டி அப்படின்னா சுமாராக ஒரு 25 லட்சம் டீசல் வந்து இதில் ஃபில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய பார்ஜ் தான் இது. ஸோ இந்த பார்ஜ் ப்ளஸ் டக் பார்த்துக்கோங்க, இது ரெண்டு தான் கனெக்ஷன். ஸோ இது ரெண்டத்தையும், அதாவது இந்த டக் போட் இவ்வளோ பெரிய பாஜி எழுத்துட்டு போது இதை டோவிங் வெசல்னு சொல்லுவாங்க. இன்னும் டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னா இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், நியூ வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது.